வணக்கம். இது அறம் செய்ய விரும்பாருத்துணி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காதல். காதல்னு சொல்லலையே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான சந்தோஷம் வரும். அந்த காதல் என்பது மயில் தோகையை கொண்டு மனதை வருடுவது போல் ஒரு இனிமையான சுகம். அதை உணர்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் லெட்டரை எழுதி பையில் வச்சுட்டு லெட்டரை கொடுக்காமல், நம்ம லெட்டரை கொடுத்தாக்கா அவங்க நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்களோ, அவங்கள பார்க்க முடியாது போயிருமோங்கிற ஒரு ஏக்கத்தில், இந்த லெட்டரை கொடுக்காமலே அவங்க நம்மளை உரக்கண்ணால் பார்த்து உதட்டோரம் சிரிக்கிற ஒரு சின்ன சிறு புன்னகையே போதுன்னு எத்தனை எத்தனை ஆண்டுகள் காத்திருந்த காதல்கள் நிறைய இருக்கின்றன. அந்த மாதிரியான காதல், தெய்வீகமான காதல்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான காதல் வாழ்ந்த டைம்லாம் 90s கிட்ஸ். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள்லாம் அந்த காதல்ங்கிற வார்த்தையை காம பசிக்கு ஆயுதமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாலு நாள் பார்த்து பேசி சிரித்து பழகினா அதுக்கு பேர் காதல்னு சொல்லிட்டு ஊர் சுற்றுறாங்க. அது மாதிரி இந்த பார்க்கு பீச் எங்கே போனாலும் அவங்க தான், அவங்களுடைய அலும்புக்கு ஒரு அளவே இல்லாத மாதிரி தான் தோணுது. இந்த சுட்டிதாரில் துப்பட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு இவங்க தான் மாற்று வழியை கண்டுபிடிச்சி மூஞ்ச மூடிட்டு நிறைய வேலைகள் பண்ணிடுறாங்க. அது வந்து காதலர்கள் வந்து, இப்போ உள்ள காதலர்கள் வந்து துப்பட்டாவை மூஞ்ச மூடிக்கிறதுக்கு தான் பார்க்லையும் பீச்சிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து காதலர் பார்க், காதலர் பீச் அப்படின்னு இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவங்க இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய குழந்தைங்க வராங்க, நிறைய குடும்பத்தோடு நிறைய பேர் வராங்க. அப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காதா? அந்த குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் பார்க்குறவங்க மற்றவங்களையே நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சினிமாவை பார்த்து காதலிக்க கற்றுக்கிறாங்க. இந்த சினிமாவில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னாக்க, ஒரு தருதலை வந்துட்டு திரியும், சும்மா வெட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாலு நாள் கலர் சட்டையை போட்டுட்டு அங்கேயும் தெரியல, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அதுக்குள்ளே காதல் வந்து அவங்க அப்படியே தெரிஞ்சு பெத்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து எதிரியாக மாறுவாங்க. அவங்கள்ட்ட போராடி கொண்டு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறது தான் அது ஒரு கதை சினிமாவாக இருக்கும். அதோடு அந்த இழுத்து போயிட்டு கல்யாணம் பண்ணுறதோட அந்த சினிமாவை முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை யாரும் எந்த சினிமாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது தெரியாமல் தான் நிறைய பேர் இப்போ வந்து காதலிய, நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது வந்து எந்த சினிமாவில் காட்டாததுனால தான் அந்த காதலை வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா காசில் வந்து ஊர் சுற்றி பழகியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த காசு, குடும்பத்தை ரன் பண்ணணும், ஆஸ்பத்திரி, நல்லது கெட்டது, உறவினர்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கையில் அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்காது. நம்ம வந்து இந்த காதலுங்கிற அந்த சின்ன படத்தை மட்டும் பார்த்தே நம்ம மைண்ட் செட் ஆகிட்டு அதுதான் கல்யாணம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பாடம், கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு வாழ்க்கை பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதை வந்து யாருமே யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வாழ்க்கையை பாதியிலே தொலைச்சிட்ருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு தடவை தான் நமக்கான வாழ்க்கை, அதை வந்துட்டு நல்ல விதமாக அமைச்சிக்கணும். தயவுசெய்து வந்துட்டு யாருமே வந்துட்டு காதலுங்கிற பேரில் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் காதல் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது நமக்கு தேவையில்ல. ஆனால் மற்றவங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி தெய்வீகமான காதல்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி காதலை பண்ணுங்கள். உங்களுடைய காம பசிக்கும் காம அரிப்புக்கும் வந்துட்டு வீதிகள்லேயும் மக்கள் கூடும் இடத்துலையும் வந்துட்டு உணவு தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைகள் இல்லாட்டியும் குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து எங்களுடைய அடுத்த வீடியோவில் அந்த குறைகள்லாம் வந்துட்டு சரி செய்துட்டு நல்ல வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு